මගේ ව්‍යාපාර කටයුතු සඳහා කිසිම අවස්ථාවක දේශපාලන බලය පාවිච්චි කළ නැති බවත් දන්නවා. මම දේශපාලනේ මුදල් හම්බ කරලා නැති බව මට විරුද්ධ විශ්වාස භංග යෝජනාවක් අත්සන් කරපු හුඟක් අය පුද්ගලිකව දන්නවා. ගරු කථානායකතුමනි, ඉස්සර ඇමතිවරයෙක් තියා ඇමතිවරයෙකුට ගෑවුණ කෙනෙක්වත් කොමිසමක් ඉස්සරහට කැඳවල නැහැ. හැබැයි ඉදී වෙත කරුණානායකර වදයි වීරගල් සම්බන්ධමාග ஒரு இது பாக வந்து சம்பந்தமாக நடந்த விஷயம் தான் அது. என்னென்றால் இப்ப இது ரவி கருணாநாயக்க இந்த புனாமுறி விற்பனை இந்த ஊழல் விஷயமும் உண்டு. மட்டுமில்லை இலங்கை அரசாங்கத்துக்கு இப்ப பல பக்கத்தால நெருக்கடி வழியில காட்டி இல்லாமல் இருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்ப இவைக்கும் தெரியுது. இப்ப ஒரு நடப்பு அரசாங்கத்தின் எல்லாட்சி அரசாங்கத்தின் ஆயுள் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். அது அது என்ன சரியான முறையில் ஒன்றுமே செய்யலையேண்டா அது அங்க கீழதானே போகும். அப்ப இதுவே தாங்கள் வச்ச பிள்ளைன்ற ஆயுள் பல்ஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆயுள் குறையுதுன்றது வெற்றிக்கும் தெரியும், வெற்றிக்கும் தெரியுது, ஆயுள் குறையுது. அப்ப இதனால பெரிய பூதமா வந்து கொண்டிருக்குது மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம். அப்ப இவை ஏதாவது பம்படைச்சு இன்னும் உசிப்பினாத்தான் அது அங்க அவர்களுக்கு அந்த ஒரு வேலை செய்யும். இவை ஒன்றுமே செய்ய இல்லை என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இவையல் வந்து புதிய அரசியல் யாப்ப எல்லாம் செய்யறேன்னு சொல்லி கொண்டு வந்தது. புதிய அரசியல் யாப்ப கொண்டு வந்தால் அதுல தமிழ் தரப்பு நிக்குது. என்ன வடக்கு கிழக்கு இணைவு இருக்க வேணும், சமஸ்டி இருக்க வேணும், போலீஸ் நிர்வாகம் இருக்க வேணும், காணி நிர்வாகம் எல்லாம் எல்லாம் சேர்த்து மூன்று விஷயத்த கொள்ளினார். வடக்கு கிழக்கு இணைவு இருக்கணும், சுயாட்சி இருக்கணும், சமஸ்டி இருக்க வேணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் தமிழ் தலைப்பு ஒத்துழைக்கும். ஆனா தமிழ் தலைப்பின் ஒத்துழைப்பு இல்லாமல் இவை செய்யலாது. ஆனா தமிழ் தலைப்பு கேட்ட இந்த விஷயங்களை உள்ளடக்கினால் சங்க ஆணையும் நிச்சயமா சிங்கள மக்கள் மத்தியில இந்த தமிழ் தரப்பு கேட்ட மூன்று விஷயத்தையும் உள்ளடக்கின தீர்வு திட்டத்துக்கு சிங்கள தரப்பு நிச்சயமாக இதுக்கு என்னடாப்பா செய்யறேன்னு கொண்டு இவர்களோட ஆயுள் காலம் குறைஞ்சோண்டு போகும். வந்து அவங்கள செய்கிறாங்க என்று சொன்னோட இந்த 20 நாடுகள் சேர்ந்து தானே இந்த மக்களை எல்லாம் முயற்சி ஒன்று. அப்ப இவர்கள் பதில் சொல்லணுமே. 20 நாடுகள் பதில் சொல்ற முதல் அவர் வந்து 20வது திருத்த சட்டம் கொண்டு என்ன சொல்லுது, இந்த மாகாண சபைகள் ஒவ்வொரு வேற வேற தேதிகள் தேதியில ஒரே நாளில பார்லிமெண்ட் மாகாணங்களினுடைய எல்லா தேர்தலும் நடக்க போகுது. ஒன்றாவது நடத்த வேண்டியதுதான் அந்த திருத்த அந்த 20வது அரசியல் முதலாவது. அடுத்தது வந்து என்ன பிரச்சனை என்றால், இந்த இரண்டாவது சரத்து என்னன்னு சொன்னால், இந்த மாகாணங்கள் வந்து தேர்தல் வச்சு அந்த இது வர்றதுக்கு இடையில காலாவதி ஆகிற மாகாணங்கள் இருக்க அப்படி முடியுது. முடிகிறத தேர்தல் தியதி தீர்மானிக்கு மட்டும் இவை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரையில இருக்கிற சூத்திரம் விளங்குது. தாங்கள் தான் இல்லாம நாட்டாம விளையாட்டுக்கு இருந்தான் இந்த விளையாட்டு நாட்டாம விளையாட்டுக்கு இல்ல. நீங்க வந்து மேலோட்டமா இந்த உணர்ச்சிவாத அரசியல் என்னென்று சொன்னால்,
இந்த அரசியல் யாப்பு மாற்றம் இருக்கல்லோ, புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரதுக்கு மூன்று விஷயங்கள் செய்ய வேணும். ஒன்று, மூன்று விஷயம் தமிழ் தரப்பு கேட்குது, அதை விட மூன்று விஷயம் அதை நிறைவேற்றுறதுக்கு செய்ய வேணும். ஒன்று, ரெண்டு பங்கு வெறும்பாரியோட வெல்ல வேணும். மற்றது எல்லா மாகாண சபைகளும் அதுக்கு சம்மணம் தெரிவிக்கணும். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது அந்த சம்மணம் மாகாணங்கள் எல்லாம் சம்மதம் தெரிவிக்கணும். மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மை எடுக்கணும். சர்வசன வாக்கெடுப்பு மக்களினுடைய ஆணையம் கிடைக்கும். சர்வசன வாக்கெடுப்பு அடுத்தது பௌத்த சங்கம் மகா சங்கம் அது அது ஒரு பக்கம். அது அன்னமிஷன் சர்வசன வாக்கெடுப்பையும் இதையும் இன்னொரு கட்டத்துல பார்ப்போம். முதலாவதா இவங்க இப்ப கன்சிடர் பண்றாங்க மாகாண சபைகள் எல்லாம் ஒத்துழைக்கிறது. இப்ப வந்து இந்த மூன்று அம்சங்களும் தங்களுக்கு வேணும் என்று கேட்ட தமிழ் பகுதி தரப்பிருக்கல்ல, தமிழ பிரேத்தோத வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லாம் வந்து இதுக்கு சம்மதம் தெரிவிக்க போறதில்லை. சங்க ஆணைய திருப்திப்படுத்தா சம்மதம் தெரிவிக்க போறதில்ல. அப்ப இவங்க என்ன பாக்குறாங்க என்றால், புறோ முசுபாதி நல்ல டிப்ளோமேட்ஸ், காலாவதியாக கொண்டு வரையக்குள்ள வடக்கு கிழக்கு தமிழ் தரப்பினுடைய மாகாணங்கள் எல்லாத்தையுமே நாடாளுமன்ற கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான். ஏன்னா தேர்தல் தேதி ஒத்த தேதியில தேர்தல் நடத்தணும். தேதி அறிவிக்க இல்ல, அறிவிக்கிற வரைக்கும் இது காலாவதி ஆகினா நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள யார் இருக்கிறாங்க, அரசு தரப்பு இருக்குது. இப்ப நாடாளுமன்றத்தின் பொறுப்பில் இருக்கிற காலங்கள்ல இவையில் போடுற சிங்கள மக்களை திருப்திப்படுத்துற அரசியல் சம்மதம் தெரிவிச்சு விட்டார். இனிமே சிங்கள மக்களை கொண்டே குடியேற்றலாம் அங்க இருக்கிற வந்து தமிழ் தரப்புகளும் டயஸ்போராவில் இருக்கிற தரப்புகளும் தமிழ் மக்களும் தெளிவா விளங்க வேணும். அவங்க டிப்ளமேட்டா கொண்டு வராங்க 20வது திருத்த சட்டம் வந்து ஒரு வரகல் சட்டம். முழுக்க முழுக்க சிங்களவர் உள்ள நாட்டுல தமிழர் வந்து சரியான முறையில ஒரு தமிழர் வாழ்வுக்கு ஒன்றுமே செய்யாம இருக்கிற இந்த நாட்டுல என்னத்தை நாங்க நீதியை நாங்கள எதிர்பார்க்க போறோம். நீதியை எதிர்பார்க்கறது போது பாருங்க என்னென்றால் அந்த வெத்திலையில பாக்கியக்குள்ள என்ன டிப்ளமேட்ஸாக நகர்றாங்க, என்னென்ன மாதிரி சட்டங்களை போடுறாங்க பாருங்க. அப்ப என்ன ஒரு 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 தேவைக்கு சட்டத்தை போடுறத விட ஒரு விஷயத்த மக்களுக்கு அழுத்துறதுக்கு சட்டத்தை போடுறாங்க. மாகாண சபை இருந்தா தானே மாகாண சபை. அப்ப மாகாண சபையை தட்டுறதுக்கு என்னென்றால் ஒரே தேதி எலெக்ஷன் வரும் மட்டும் காலாவதி ஆகிறத கொண்டு வந்து தங்களை நாடாளுமன்றத்துக்கு போட்டுட்டால் நாங்கள் எடுக்கிறதா முடிவு. நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய மாகாண சபையின் எல்லாம் சம்மதிச்சு இருக்குது. முதலாவது விஷயம் முடிஞ்சது. மாகாண சபையில் சம்மதிக்கிற கேம் ஓவர். ரெண்டு விஷயம் இருக்கு, சர்வசன வாக்கெடுப்பு மக்கள் ஆணையும் கிடைச்சிடும். ரெண்டாச்சும் மாகாண சபை ஓமண்டோட அங்க சிங்கள மக்கள் மத்தியையும் திருப்திப்படுத்தி கொண்டு தமிழ் மக்களுக்கும் ஒரு துணிப்பான தீர்வை கொடுத்து தாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் என்றது வந்து அவன் பிளான். அதுதான் நடந்து கொண்டு காலங்காலமா அதுதானே நடந்து கொண்டு இருக்குது. நடப்பு அரசாங்கம் நிறைய நெருக்கடிகளை மறைமுகமா சந்திக்குது. இப்ப பல்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. நாடி துடிப்பு இவன் உஷார் இல்லாம இருக்கிறான். என்ன இருக்கிறது ஊழல் அணிப்பாட்டுன்னு சொன்னாக்கா ஊழல் அங்க வந்துருக்கு. அப்ப இப்ப அரசியல் மாற்றத்தை செய்யறதுக்கு வட தமிழ் பகுதி இப்படி இப்படி மூண்டி இருக்கணும் கேக்குது. அதை போட்டா சிங்கள மக்கள் அதே நேரத்தில் இந்த சட்ட திட்டங்களுக்குள்ளாக தமிழ் மக்களுக்கும் ஒரு துணிப்பான திட்டத்தை கொடுக்கும். ஒரே வழி ஒரே நாள்ல 20வது திருத்த சட்டம் கொண்டு வந்து ஒரே நாள்ல மாகாண சபை தேர்தல் நடக்கிறது. அந்த தேதி குறிப்பிடும் வரைக்கும் காலாவதி ஆகிறது. நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வர்றது நாடாளுமன்றம் எடுக்கிற தீர்மானத்துக்கு சம்மதிக்க வைக்கும். அங்க போட்டு எவ்வளவு என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் அங்க ஓட்டு போடுறது அவங்களே தான்.
மெஜாரிட்டி குறைவான ப்ரோ. தமிழ் மக்களும் தாயகத்திலிருக்க தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் டயஸ்போராவில் இருக்கிற ஆக்களும் மிக தெளிவா நடக்கிற சூக்குமங்களை வெத்திரையில மை போட்டு பார்த்து எல்லாத்தையும் அறிவால பார்த்து நேரடியா பார்த்து கொஞ்சம் தெளிவா இருக்க வேணும். இல்லாட்டில் இல்லாற்ற முதுகிலையும் ரெண்டு மூரும் நிறைய.